வணக்கம். இன்றைக்கி வந்து நேரம் திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து நம்ம சந்திக்கிறேன். எழுத்து, எடிட்டிங், இயக்கம் இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கிற வந்து அல்ஃபோன்ஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கு வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறவர் வந்து ஆனந்த். இந்த படத்தினுடைய மியூசிக் பண்ணியிருப்பவர் ராஜேஷ் முருகேசன் அப்படின்ட்டு. நிவின் பாலி, நஸ்ரியா நஸ்ரியம், ரொம்ப அழகான நஸ்ரியா நஸ்ரியம், சிம்ஹா, நாசர், சார்லி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. இன்னும் மற்றும் பல கேரக்டர்கள் நடிச்சிருக்கிற ஒரு படம். படத்தினுடைய கோர் இதுதாங்க. ஒருத்தனுடைய நல்ல நேரம் அவனுக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து தருது, ஒருத்தனுடைய கெட்ட நேரம் அவங்ககிட்டருந்து என்னென்னலாம் பறிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிற அந்த ஒன் லைனரை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த நேரம் படம். ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் கார்டுலேருந்தே படம் வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு தெளிவான டைட்டில் கார்டு டிசைன் உள்ளே வர நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ரிவ்யூவராக நான் பார்க்குறப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் பட்டது அப்படிங்கிறது வந்து அந்த டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட், அதுதான் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போய், அதாவது ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அதனுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த முடிச்சுகளை வந்து ரொம்ப டைட்டாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான முடிச்சுகளை போட்டு அதை ஒவ்வொன்றா அவிழ்த்து கடைசியில் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்கிறதுல நிச்சயமாக வந்து நம்ம டைரக்டருடைய டேலண்ட்டை நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அல்போன்ஸ் புத்திரன் வந்து ஒரு பெரிய பிரில்லியண்ட்டான ஒரு டைரக்டர், நல்ல ஒரு நல்ல ரொம்ப எலாபரேட்டாக திங்க் பண்ணுறாள் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தின் வாயிலாக வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியுது. இந்த படத்தினுடைய மியூசிக் நிச்சயமாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ராஜேஷ் முருகேசன் வந்து பெரிய இம்ப்ரெஸ், அந்த பிஸ்தா சாங் மூலமாக வந்து எல்லாத்தையும் பெரிய பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது இன்னும் 700,000 மேலே ஹிட்ஸ். அது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ஓரளவுக்கு வந்து புதுமையாக இருந்துச்சு நிறையா பார்க்குறதுக்கு. ஒரு படத்துக்கு வந்து சில காட்சிகளுக்கு நிறைய இடத்துல வலு சேர்த்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் மேபி நான் பார்த்த தியேட்டர் சரியில்லைன்னு நினைக்கிற ப்ரொஜெக்ஷனே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்த மியூசிக்கினுடைய கம்ப்ளீட் எஃபெக்டை வந்து என்னால் உணர முடியல. அது நிச்சயமாக அவருடைய ஃபால்ட்டாக இருக்கா, தியேட்டரோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் அதை இவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம். நிவின் ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன், ஒரு அப்ராணியான ஒரு கேரக்டர். அவர் போய் எப்படி போய் அந்த சுழலில் சிக்கிக்கிறார், நேரம் கெட்ட நேரம் நல்ல நேரம் அந்த சுழலில் சிக்கிறார், வெளில வர்றார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நஸ்ரியா வந்து ஒரு இயற்கையான அழகு, மேக்கப் எதுவுமே இல்லாமல் நினச்சி மேக்கப் போடலன்னு நினைக்கிறாங்க. இயற்கையான அளவுக்கு பார்க்கறக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காங்க. பெரிய ஒரு சான்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காத்திருக்கு. பெரிய லெவலில் வந்து ஒரு நடிகையாக ஹாலிவுட்டில் வந்து தடம் பதிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. சரி அப்போனா படம் பயங்கரமாக இருக்கா அப்படின்னா நான் இதெல்லாம் மிஸ் பண்ணேன். என்னெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுலேயும் ஸ்கிரிப்ட் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அப்படியே மைன்யூட்டாக பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ரிவ்யூவராக பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஒரு சாதாரண வியூவர் வரான்னு வச்சுக்கிங்களா, ஒரு 50 ரூபாயோ 70 ரூபாயோ கொடுத்து ஒரு பி சென்ட்ரலையோ சி சென்ட்ரலையோ வந்து உட்காந்து வரேன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்டாக இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி, ஒரு சிரிப்பு, அது வந்து எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரியே எனக்கு வந்து தோணுச்சு. எஸ்பெஷலாக எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அந்த சிம்ஹா கேரக்டர் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூரான பர்சனை வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வட்டி ராஜாவா வர்ற சிம்ஹா அப்படின்ட்டு வட்டி கலெக்ட் பண்ணுறதா, அவரோட டைலாக்ஸு எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லலை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு இல்லைங்களை. பட் ஆனால் அவர் ஏஜுக்கு வந்து அது ரொம்ப டூ மச்சாக தெரிஞ்சுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் வயசானவர், ஒரு 10 வயசு கூட இருக்கிறவர் வந்து போட்டிருந்தா வந்து இன்னும் எஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ பின்னாடி இருந்துட்டே போட அப்படிங்கிறாங்க ஆடியன்ஸு. ஏன்னா அந்த சின்ன பையன் அப்படிங்கிறத வந்து அது தெரிஞ்சிருது, அந்த மூஞ்சியில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த கேரக்டர் வந்து வேற போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஜான் விஜய் கிட்ட வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன். அவர் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு, அவர்கிட்ட நான் நிறைய காமெடி எதிர்பார்த்தேன். அவர் அதே மாதிரி காமெடி பண்ணுறாரு இல்லை அப்படின்னு சொல்லல, அவர் மாதிரி டார்க் ஹியூமர் மாதிரியே தான் ஃபிலிம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது ஆடியன்ஸ்கிட்ட. ஆடியன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக யாருமே சிரிக்கிறத வந்து என்னால் பார்க்க முடியல. ஒரு 2-3 இல்லாட்டி 4 தடவை சிரிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து மனசை விட்டு உக்காந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சிரிக்கிறதோ ஒரு 1 மினிட் கண்டினியூஸாக சிரிக்கிறதோ அதை என்னால் பார்க்க முடியல. அது வந்து ஒரு படத்திற்கு ஒரு நிச்சயமாக மைனஸ். ஏன்னா அந்த மாதிரி சிரிப்புகள் இருந்தால் அந்த படம் வந்து ஈஸியாக வைரலாக போகும்.
இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிச்சயமா அந்த வைரல போறது இந்த வேர்ட் ஆஃப் மவுத் நம்பி தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. வேற எதுவுமே வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங்கும் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக தெரிஞ்சது. மொத்தமாக ஸ்கிரிப்டே பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் பிரில்லியன்ஸ் இருக்குங்க, நான் இல்லவே இல்லைங்களா, ஸ்கிரிப்ட் பிரில்லியன் ஸ்கிரிப்ட் நல்லா இப்படிலாம் கூட இருக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு கூட எனக்கு தோண வைக்குது. ஆனால் என்னென்னா ஒரு மாதிரி பிளெயினாகவே போயிருது கடைசி வரைக்கும், கொஞ்சம் பிளெயினாகவே இந்த காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குறைய அப்படியே ஏற்றி ஏற்றி இறக்குறது அதெல்லாம் வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு ஜாலியான ஒரு ரைடாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் போனேன். ஜாலியான அப்படின்னா நல்ல டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்குன்ட்டு, டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த எஃபெக்டை அந்த இம்பேக்டை கொடுக்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த படம் தவறிடுச்சு அப்படிங்கிறது வந்து என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு புது முயற்சி, இந்த மாதிரி ஸ்கிரிப்டுகள் இந்த மாதிரி படங்கள் நிச்சயமாக வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவுவதற்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய உதவி புரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பண்ணும்போது வந்து கொஞ்சம் அப்படி சில்லி கொஞ்சம் ஸ்வீட்டு அதெல்லாம் போட்டு பண்ணால் தான் அவனும் வந்து ருசியாக இருக்கு அப்படின்னு ஜாலி என்ஜாய் பண்ணுவான், அவன் என்ஜாய் பண்ணுவான். இதே அளவுக்கு இன்டென்சிட்டி உள்ளது தான் சொதுக்காகவும், ஆனால் அது பயிரில் போகிறது ஒரே காரணம் என்னென்னா அது வந்து அந்த காமெடி கோஷன் அப்படிங்கிறது வந்து தூக்கலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அப்படியே டக்குன்னு போய் சேர்ந்துச்சு. அதுதான் வந்து வைரலாக போகிறதுக்கான காரணம் அந்த படத்திற்கு. ஸோ அதே மாதிரி நான் இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ்கள் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய வருத்தம். அதேமாதிரி தம்பி ராமையா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், தம்பி ராமையா கேரக்டர் நான் நிறைய எதிர்பார்த்தேன். பட் தம்பி ராமையா வந்து ஒரு மாதிரி ஒரு கேரக்டராக போயிடுறாரு, ஒன்றும் பெருசாக அவர்கிட்டருந்து வந்து எதிர்பார்க்க முடியல. சார்லி வராரு, சார்லிகிட்டருந்தும் எதிர்பார்த்தேன். ஓரளவுக்கு பண்ணுறாங்க, அதாங்க மொத்த ஸ்கிரிப்டுக்கும் அவங்க பார்ட்டாக இருக்கிறங்காட்டிக்கு அவங்கவுங்க வந்து ஷைன் ஆக முடியல. எல்லாரும் அவங்க ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு வெளியே போயிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க தனித்தனியாகவே அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய ஃபுல்லஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஆரம்பத்தில் ஒரு ஹோல்சமாக ஒரு படம் அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியான உட்காந்து அப்படியே பார்த்துட்டு வெளியே வர எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இருந்தாலுமே வந்து ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒன்று குறையுதே அப்படிங்கிறது மாதிரியே என்னால் வந்து யோசிக்க தோணுச்சு. சொல்லி ஆக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது சினிமோகிராஃபி ரொம்ப குறுகிய சந்துகளில் போய் அப்படியே எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு வந்து சினிமோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நிறைய கேமராஸ் திங்க் பண்ணி முன்னாடியெல்லாம் ஹீரோக்கு முன்னாடியெல்லாம் கூட கட்டி விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரில்லியன்ட் ஒர்க், அது நிச்சயமாக சொல்லியே ஆகணுங்க. எடிட்டிங்கும் அதே மாதிரி தான், எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சூப்பராக கட் பண்ணியிருக்காரு ஸ்லீக்காக. படத்தை வந்து கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 நிமிஷம் கூட போக விடாமல் இதுதான் கரெக்டான டைம் இந்த படத்திற்கு அப்படின்ட்டு வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணியிருக்காரு அல்ஃபோன்ஸ். ஸோ அதுக்கும் வந்து பெரிய பாராட்டுகள். எனக்கு வந்து டெக்னிக்கலாக அது ஒரு பிரில்லியண்டான படங்க, நான் இல்லவே இல்லைங்களே. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு மச்சி சூப்பராக இருக்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவானான்னு எனக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்க்கு அது நிச்சயமாக வந்து வேணும். ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5.5. ஏன்னா அது ஒரு புதிய ஒரு அட்டெம்ப்ட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட்டு, மேக்கிங்கும் எல்லாமே வந்து ஒரு புது வகையாக யோசித்து பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு வந்து இந்த படத்திற்கெல்லாம் பெரிய வரவேற்பு தரணும். மற்றபடி அதுக்கு மீறி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஐ எம் நாட் ரியலி ஷுர். அவ்வளோதாங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உள்ளேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை எப்பவுமே வரவேற்பு பண்ணுங்கள். ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி ஒரு வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.